ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை சமையல் நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீஸ் மேகி தான். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேகி செய்ய ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை நார்மல் கடாய் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி 3 cubes பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து 5 packet மேகி எடுத்துருக்கோம், அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் எல்லாமே போட போகிறோம். இப்போ வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சுன்னா பட்டர் வந்து கருகிடும். இப்போ வந்து மெயின் வந்து இந்த பூண்டு தான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 10-15 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த பட்டரில் நல்லா வதக்கிக்கலாம், கருகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ரொம்ப பொடி வெங்காயம் இல்லை, மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இந்த மேகி பொறுத்தவரைக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ், கொடமிளகா, பட்டாணி, கேரட் எடுத்துருக்கோம். தக்காளி வந்து 2 எடுத்துருக்கோம், பெரிய தக்காளி. ஸோ தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மேகியில். நம்ம வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம், இது எது இருக்குது, இதுதான் போடணும் அதுதான் போடணுன்ட்டுல நம்மளோட இஷ்டம் தான். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டாணி, கேரட், பீன்ஸ், கொடமிளகா எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன மஷ்ரூம், பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணலாம் இந்த மேகியில். காலிஃப்ளவர் எல்லாமே போடலாம். நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வதங்கினதும் நம்ம சால்ட், வெஜிடபிள்ஸ் தேவையான சால்ட் போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு காரத்துக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு 1/2 tablespoon நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ நல்லா வதங்கினதும் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு மேகிக்கும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றிட போகிறோம். நாங்கள் 5 packet மேகி எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய சொம்பு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது தண்ணி ஓரளவுக்கு கொதி வரட்டும், தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் 1/2 cooking ஆகிடுச்சு, தண்ணியும் கொதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 5 packet மேகி எடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி உடைக்காமல் அப்படியே நம்ம போட்டோன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக வரும், பசங்க விரும்புவாங்க. இப்போது மேகி வேகிறதுக்கு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் மேகி எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 5 packets மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்தா டேஸ்டியாகவே இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப சேர்த்தா ரொம்ப திகட்டிடும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சீஸ் வேணால் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி இந்த சீஸை வந்து நம்ம போட்டுட்டு, வீட்டில் உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகனோ இருந்துச்சுன்னா அந்த பீஸாலாம் வாங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கல, போடலாம். ஆப்ஷனல் தான், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இல்லைன்னா நோ நீட். எல்லா மசாலாலாம் மேலே போட்டுட்டு, அதாவது மேகி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது இந்த சீஸ்லாம் சேர்த்துடணும். ஃபைனலாக ஒரு பட்டர் நடுவில் நம்ம வச்சிடலாம் ஃப்ளேவருக்கு. கொஞ்சம் மெல்ட் ஆகணும், தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி. தேங்க்யூ.